Hey TUBERBUDDY viewers, எல்லாருக்கும் வணக்கம். ஹோப் எவ்ரிபடி இஸ் டூயிங் கிரேட். நான் சூப்பராக இருக்கேன். வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ நேற்று வந்து ஒரு நான்வெஜ் மீல்ஸ் சாப்பிட்ருப்பேன், அஞ்சப்பரில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து ஒரு வெஜிடேரியன் மீல்ஸ் ட்ரை பண்ண போனேன். அது எங்கேருந்துனா ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபுட் செயின் தான், ஏ டு பி. தெரியல எல்லாருக்கும், அடையாறு ஆனந்தம் தான். ஸோ ஏடிபியில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மீல்ஸ்னு ஒன்று இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு வெரைட்டி ரைஸ் காம்போ மாதிரி ஒன்று இருந்துச்சு, அப்புறம் பரோட்டா. எனக்கு அவங்களோட பரோட்டாவும் குருமாவும் ரொம்ப பிடிக்கும், எனக்கு அது ஒன்று ஃபேவரெட்டு. அப்புறம் வந்து அவங்களோட இட்லி சாம்பார் எக்ஸலண்ட்டாக இருக்கும். நான் எப்போது மார்னிங்கில் போனேன்னா இட்லி சாம்பார், நைட்டு டின்னருக்கு போனேன்னா பரோட்டா குருமா சாப்பிடுவேன், மத்தியானம் போனால் மீல்ஸ் சாப்பிடுவேன். ஸோ இன்னைக்கு வந்து எனக்கு பரோட்டாவும் மீல்ஸும் கிடச்சிது, பட் இட்லி சாம்பார் கிடைக்கல. பட் இன்றைக்கி வாங்கியிருக்கிறத ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். நீங்களும் உங்கள் பக்கத்தில் ஏடிபி எங்கேயா இருந்துச்சுன்னா போயிட்டு சாப்பிடுங்க, ஓகேவா? நான் ரொம்ப நாள் ஆச்சு ஏடிபியில் சாப்பிட்டு, ஐ திங்க் லாஸ்ட் இயர் சாப்பிட்டதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக அந்த லாக்டவுன்லாம் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஏடிபியை போகல. ஸோ வீடியோவில் போயிட்டு ஏடிபியில் சாப்பிடலாமா? லெட்ஸ் கோ, கமான். எல்லாத்தையும் பிரித்து வச்சாச்சு, வாழையிலையும் போட்டாச்சு. இப்போது தண்ணியை தெளிக்க வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு என்னோட ஃபேவரெட் பரோட்டா. பரோட்டா வச்சுட்டு குருமா ஊற்றிக்கலாம். ரைத்தாவும் வச்சுக்கலாம். பரோட்டா ஆறி போச்சு, அதனால் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம நேரில் போய் அங்கே போய் சாப்பிட்டோன்னா சூப்பர் சாஃப்ட், ஒரு நல்ல ஃப்ளேக்கியான பரோட்டா, நல்ல திக்கான குருமா. ஃபஸ்ட் பைட். இந்த கரம் மசாலாவோட வாசனை இருக்குதா, இவங்கக்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் இந்த குருமாவில். எக்ஸலண்ட். நார்மலாக எல்லா வெஜ்ஜஸும் போட்டிருப்பாங்க, பட் இதை வந்து நிறைய வெஜ்ஜஸ் எனக்கு எதுவும் தெரியல. காலிஃப்ளவர் இருக்கு. இன்னொரு பைட். அப்பளம் தேடி வச்சுட்டு அப்பளம் ஏசி கொஞ்சம் வளவலன்னு ஆயிடுச்சு. சப்பாத்தி சூறகா, சப்பாத்தி ஒரு கொடுத்துருக்காங்க. சப்பாத்தி ஒரு பைட் போடுவோம். இல்லை, சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கு. சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கு. ஏ குருமா வச்சு. சப்பாத்தி நல்லா இருக்கு. சப்பாத்தி பரோட்டாலாம் சாப்பிட்டோம்னா சாப்பாடு ஆட முடியல. வெரைட்டி ரைஸில் புதினா ரைஸ் போட்டுக்கிறேன். புதினா ரைஸ் ஒரு பைட். புதினா ரைஸ் நல்லெண்ணெய் ஊற்றிருக்காங்க, அப்புறம் தெரியுது. கொஞ்சம் நம்ம வீட்டிலலாம் செய்யறது கூட வித்தியாசமாக இருக்கு. நான் வெங்காயம்லாம் போட்டுருந்தேன். இல்லை, ரைஸில் வெங்காயம்லாம் போடுவாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இவங்க வந்து வெங்காயம்லாம் போட்டுருக்காங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. நிறைய அந்த தாளிப்பு வந்து நிறைய போட்டிருக்காங்க இந்த கடலைப்பருப்புலாம். ஸோ அது ஒரு ஒரு பைட்டுக்கும் வந்து அந்த கடலைப்பருப்பு போடுறது வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கு. வெங்காயம் போட்டதான் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஃப்ளேவர் இருக்கு. ஏன்னா புதினா வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காடும்போது. இந்த வெங்காயம் போட்டதால் அந்த ஃப்ரெஷ்னஸ் கொஞ்சம் கம்மியாயிடுச்சோன்னு ஒரு ஃபீல். ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கு. அந்த நல்ல ஸ்மெல் நல்லா இருக்கு. அப்புறம்
நெக்ஸ்ட் இதில் இருக்க சாம்பார் ரைஸ் கொஞ்சம் சாம்பார் ரைஸ் சூப்பர் சாம்பார் சாதம் கேரட் அப்புறம் பீன்ஸ் இருக்கிறதுல நிறைய வெஜ்ஜிஸ் போடுவாங்க நல்லா காரமே இல்லாமல் செட்டலா நெய் நெய்யோட வாசம் நல்லா இருக்கு தேஜாக்கு இந்த மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும் காரமே இல்லாமல் சூப்பராக இருக்கு சாம்பார் செய்ய அப்புறம் ஸ்வீட்டு ஸ்வீட் வந்து கேசரி அப்பா பாப்பா கேமரா நீங்க சாப்பிட்டு சாப்பிடணும் ஏன்னா எல்லாமே குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மி கம்மியாக இருக்குது ஒரு கம்மியாக சாப்பிட்றவங்க லேடிஸு அப்புறம் பசங்களுக்கு அவங்களுக்குலாம் வந்து இந்த பாக்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ரைஸ் பண்ணலாமா ரைஸ் இது வந்து அதனால பாட்டில் கார்டு பாட்டில் கார்டு தான் சொல்லுவாங்க அதோட கூட்டு ஸோ அரிசி வந்து கொஞ்சம் வர வரையா இருக்கு ஏன்னா அவங்க அந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்தாதான் அரிசி குறையாமல் இருக்கும் ஸோ அதனால அவங்க லார்ஜ் குவான்டிட்டியில் வடிக்கும் போது கொஞ்சம் இப்படி தான் வச்சு எடுப்பாங்க என்னோட ஃபேவரெட் சாம்பார் முழுங்கி போட்டிருக்காங்க தெரியுதா ஆக்சுவலா முள்ளங்கி நிறைய பேர் பிடிக்காரு எனக்கு வந்து முள்ளங்கி ரொம்ப பிடிக்கும் அது ஒரு மாதிரி ஒரு பேட் ஆர்டர் வரும் பட் உடம்புக்கு ரொம்ப நல்லது இவங்க யாருனா சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா முள்ளங்கி சாப்பிடுங்க இந்த கையெல்லாம் சில டைம்ல நமக்கு சம்மர் டைம்ல எல்லாம் வந்து கையெல்லாம் எரியும் அதுக்கெல்லாம் வந்து முள்ளங்கி சாப்பிட்டீங்கன்னா அந்த எரிச்சல்லாம் வராது ஸோ இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த் சாம்பார் சாப்பிடுவாரா இந்த சாம்பாரை எப்படி டிஃபைன் பண்ணதுன்னு எனக்கு தெரியல அவ்வளோ சூப்பராக இருக்கு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி இதில் வந்து மசாலா வந்து அரைச்சி போடுவாங்கல்ல அவங்களோட ஸ்பெஷல் சீக்ரெட் மசாலா ஏதோ போட்டிருக்காங்க ப்ளஸ் வந்து தேங்காய் வந்து கடைசியாக அரைச்சி இந்த சாம்பாரில் ஊற்றிருக்காங்க அது க்ளீனாக தெரியுது சூப்பராக இல்லை இந்த ஃப்ளேவர் அப்புறம் வந்து கடைசியாக கொஞ்சம் வெல்லம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அந்த லைட்டான ஒரு ஒரு ஸ்வீட்னஸ் பட் சாம்பார் சாப்பாடில் போய் சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்குது நீ நம்ம நேரில் போய் உட்காந்து சுட சுட எடுத்து ஊற்றி கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா சாப்பிட்டுட்டே இருக்கணும் அது மாதிரியான ஒரு சாம்பார் வரேன் நார்மலாக எனக்கு நான்வெஜ்ஜுக்கு தான் வாயை ஊறும் இன்னைக்கு வெஜிடேரியனு
இந்த சாம்பார் சாப்பிட்டோம்னு சொன்னேன் ஸ்டாப் பண்ண முடியல. சில ஃபுட்லாம் நமக்கு தெரியல, ஐயோ காலி எடுக்கிறாது காலி எடுக்கிறாருன்னே சாப்பிடுவோம். ஏன்னா நம்மளோட டங்குக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிடும். ஸோ செம்ம டேஸ்டாக இருக்கும் சாம்பார். ஆகா ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த கோவக்கா கொடுத்துருக்காங்க. கோவக்கா வந்து கோவக்காவும் ஆக்சுவலாக எல்லா வெஜ்ஜஸும் நான் சாப்பிடுவேன். கோவக்காவும் எனக்கு வந்து நல்லா பிடிக்கும். கோவக்கா வந்து சில்லி வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு மசாலாலாம் பண்ணியிருக்காங்க. கோவக்கா வந்து ஃபுல்லாக வேகலை, ஒரு 75% குக்ட் அது மாதிரி இருக்கு. நல்லா டேஸ்டியாக இருக்கு. அப்புறம் வந்து கீரை, கீரை கூட்டு, நல்ல தண்டு கீரை பருப்பு போட்டு கீரை கூட்டு. இப்போ காரக்குழம்பு இல்லாமா வத்தக்குழம்பு, வத்தக்குழம்பு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெட்டிஷ் கலர் குழம்பு. நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு காம்போ பைட் போயிடலாமா, அப்பளத்தை வச்சுட்டு கோவக்காய் வச்சுட்டு கீரையை வச்சுட்டு கூட்டை வச்சுட்டு இப்படி ஃப்ளிப் பண்ணி ஒரு சாப்பாடு எடுத்து இப்படி பார்த்து ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங். இந்த மாதிரி காம்போ பைட் சாப்பிடும் போது கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி சாப்பிடுங்க, வெஜிடேரியன்லேயும் சாப்பிடுங்க, எக்ஸலண்டாக இருக்குது. இந்த குழம்பை பற்றி சொன்னேன்னா பேர் தான் கார குழம்பு, ஆனால் காரணம்லாம் இல்லை, நல்லா சூப்பராக இருக்குது. மசாலா இதுலேயே வந்து தேங்காய் அரைச்சி அவங்க ஊற்றிருக்காங்க. தேங்காய் அரைச்சி விட்ட ஒரு வத்த குழம்பு மாதிரி டேஸ்டியாக, செம்ம டேஸ்டியாக இருக்குது. கூட கொஞ்சம் ரைத்தா வச்சு அப்படியே இறங்க வேண்டாம். அடி போலி பக்கவா இருக்கு. ஆ போலி அது நைட்டு வருது. ரசம் ரசம் தக்காளி ரசம் புளியே இல்லைன்னு நினைக்கிறேன், கம்மியாக போட்டிருக்காங்க புளி. பட் தக்காளியோட அந்த டேங்கினஸ் தான் வந்து இந்த ரசத்தில் வந்து சூப்பராக இருக்குது. பருப்பும் ஊற்றிருக்காங்க. ஸோ இதை பருப்பு ரசமும் சொல்லலாம், தக்காளி ரசமும் சொல்லலாம். ஆமாம் சூப்பராக இருக்கு ரசம், எக்ஸலண்ட். சொல்ல மாட்டேன், இந்த கோவக்காயில் வந்து பட்டாணி கூட போட்டிருக்காங்க. பட் மொத்தம் இந்த பாக்ஸில் எனக்கு ஒரே ஒரு பட்டாணி தான் வந்துருக்கு. இதோருக்கு பட்டாணி பாருங்க, ஒரே ஒரு பட்டாணி தான் வந்துருக்கு எனக்கு. மேபி தெரியாம வந்துச்சோ இருக்கலாம். ஓகே, நான் இன்னும் இந்த பரோட்டாலாம் இருக்கு, இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவுட்ரோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். எது எது எப்படின்னுச்சுன்னு கிளியராக சொல்லிடுறேன். ஓகே, திருப்தியாக சாப்பிட்டாச்சு. உண்மையாகவே சொல்லணும்னா சரியான மீல்ஸு, ஐ வாஸ் வெரி 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 ஹாப்பி. நான் இதுக்கு முன்னாடியே நிறைய வாட்டி அடையாளம் பண்ண சாப்பிட்ருக்கேன் ஏடுபியில். எனக்கு தெரிஞ்சு மாதம் ரெண்டு வாட்டியாவது நான் கண்டிப்பாக ஏடுபி போய் சாப்பிடுவேன். அப்போலாம் இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி வரைக்கும் லாக்டவுன் பிறகு சாப்பிடல. பட் இன்றைக்கி சாப்பிடும்போது எனக்கு இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டு ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்டதால்னு நினைக்கிறேன். சாம்பாருங்க சத்தியமாக அல்டிமேட் சாம்பார், எப்படி வைக்கிறாங்கன்னே தெரில. ஓகேவா, சரவணபவன் சாம்பார் அது ஒரு ஸ்டைலாக இருக்கும், பட் இவங்க சாம்பார் வேறு லெவலு, எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ரொம்ப நோட்டடாக சொல்லணும் இன்னொரு விஷயம் அப்படின்னா, அந்த கோவக்காய் பொரியல் இருந்துச்சுல அது கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா 70% குக்காகி
கடிக்கும் போது கொஞ்சம் அந்த நறுக்கு நறுக்குன்னு அந்த ஒரு ஃபீல் அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அப்புறம் அந்த மினி மீல்ஸில் வந்து புதினா ரைஸ் வெங்காயம் போட்டு செஞ்சுருந்தாங்க, கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அதில் இருந்த சாம்பார் ரைஸ் வேறு லெவல், கேரட் வந்து நிறைய போட்டதால் ஒரு ஒரு ஸ்வீட்னஸ், அந்த கேரட்டோட ஸ்வீட்னஸ், அப்புறம் டொமேட்டோவோட ஒரு டேங்கினஸ் இருந்துச்சு அந்த சாம்பார் ரைஸில். ரசம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், வீடியோ நிறுத்தின பிறகு திருப்பி ரைஸ் போட்டு திருப்பி ரசம் ஊற்றி சாப்பிட்டேன், அப்போ பார்த்துக்கோங்க அது எவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி. செம்ம டேஸ்ட்டு ரசம். ஸோ ஓவராலாக ஒரு பர்ஃபெக்ட் மீல், ஒரு கம்ப்ளீட் மீல் அப்படின்னு சொல்லலாம். பர்ஃபெக்ட்ன்றத கம்ப்ளீட் மீல்னு சொல்லலாம். ஏன்னா வாழையில 170 ரூபீஸ் அந்த மீலு, வாழையில ஸ்வீட்டு, அப்புறம் வந்து சாம்பார், ஒரு காரக்குழம்பு, கூட்டு, ஒரு பொரியல், அப்புறம் ஒரு கீரை, எல்லாமே இன்க்ளூசிவாக அட்டகாசமாக இருந்துச்சு. ஐ ரியலி லவ்ட் இட். மினி மீல்ஸும் சூப்பர், பரோட்டா எக்ஸலன்ட். ஸோ ஓவரால் A2B ஒரு சூப்பர் சர்வீஸ், அதனால தான் அவங்க அந்த ஸ்டாண்டர்டில் இருக்காங்க. ஐம் ரியலி ஹாப்பி தட் ஐ ஹவ் ரிவ்யூட் யுவர் ஃபுட். அண்ட் திருப்பி இன்னொரு வாட்டி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி A2B-லேருந்து நான் ஃபுட்டு வாங்கி கண்டிப்பாக இன்னொரு வாட்டி ரிவ்யூ பண்ணுவேன். அது மேபி பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் இல்லை ரெண்டுமே கூட இருக்கலாம், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக பண்ணுவோம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் இல்லை ஏதாவது ஒரு ஹோட்டல் ஃபுட் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள், நான் வந்து கண்டிப்பாக அந்த ஃபுட்டை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரிவ்யூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் ப்ளீஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப், இந்த வீடியோவை ஃபுட் தான் ஃபஸ்ட் வாட்டி பார்க்குறீங்க அப்படின்னா அதுவும் ஸ்டார்டிங்லேருந்து இவ்வளோ தூரம் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஓகேவா? அண்ட் ஐ வில் சீ யூ கைஸ் இன் அதர் வீடியோ. அண்டில் தென், பை ஃப்ரம் TUBERBUDDY behind the camera, Geeta. Love you all. Peace. Okay? Stay safe. Bye.